ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் கிங்ஸுக்கும் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட 7 கிராண்ட் லீக் டீமு பிளேயரோட ஸ்டாட்ஸு மற்றும் 1 வினுக்கான ப்ரெடிக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐபிஎல் மேட்ச் நம்பர் 2, ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இந்த பிச்சில் 164 ரன்கள் வரைக்கும் அடிக்கப்படலாம். சரிங்களா, ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது கடைசி ஒரு 10 மேட்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் 7 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க, பஞ்சாப் வந்து 3 மேட்ச் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு 1 வினுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 10 மேட்சில் 84 விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 34 விக்கெட்டுகள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் கம்பேரிஷனில் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. 1 வினுக்கான டிப்ஸு, கடைசியாக இந்த கிரவுண்டில் நடந்த 3 மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் 2 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் ஒரே ஒரு டைம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிற டீமுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 1 வினுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 வின் அப்ளிகேஷனோட லிங்க் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், உடனே டவுன்லோட் பண்ணி இன்றைக்கே உங்கள் வெற்றியை ஆரம்பிங்க. சிம்பிள் கான்செப்ட், யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதும். சரிங்களா, பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு 5 மேட்சில் இருந்து எடுக்கப்பட்ட ஸ்டாட்ச் தான் இது. சரிங்களா, சிக்கர் தவன் கடைசி ஒரு 5 மேட்சில் 2 அரைசை தான், 1 30 அடிச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். சரிங்களா, பேர்ஸ்டோ 2 அரைசை தான் அடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக சிக்கர் தவன் பேர்ஸ்டோ காம்பினேஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் போடணும். பி சிங்கு 2 30 அடிச்சிருக்கிறாரு. சரிங்களா, ஸோ இவர் ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயர்னு சொல்லலாம். திடீர்னு பெரிய லெவலில் ஸ்கோர் அடிக்கக்கூடிய அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஏ டைடு வந்து பார்க்குறோம், 2 அரை சதம் அடித்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். சரிங்களா, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லிவிங்ஸ்டோன் 1 30 ப்ளஸ் வந்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, அதிரடி பேட்ஸ்மேன். டாப் ஆர்டரில் அவுட் ஆகிட்டால் இவர் கொஞ்சம் நின்று விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜே சர்மா மேட்சை திருப்பக்கூடிய ஒரு பிளேயர், ட்ரம்ப் கார்டு பிளேயர், ஒரு அதிரடி ஹிட்டர்னே சொல்லலாம். சரிங்களா, 30 ரன் அடிச்சிருக்கிறாரு கடைசி 5 மேட்சில். சாம் கரன் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, தேவைப்பட்ட பேட்டிங்கு சூப்பராக விளாடுவார், இம்பார்ட்டண்ட் பிக். சரிங்களா, ஹெச் பட்டேல் 3 விக்கெட்டுகள் ப்ளஸ் வந்து 1 30 வேற அடிச்சிருக்கிறாரு கடைசி ஒரு 5 மேட்சில், யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார். ரபடா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாரு. ஸோ முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன், பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் டெலகிராமில் நான் உங்களுக்கு டீம் வந்து மாற்றி அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, சரி ஓகே. ராகுல் சகர் வந்து பார்க்குறோம், கடைசி ஒரு 5 மேட்சில் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி அபாரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஏ சிங்கு 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். முக்கியமாக ராகுல் சகர் ஏ சிங்கு வந்து கேப்டன் காம்பினேஷன் கொடுத்தாகணும் ரெண்டு பேருக்குமே, கேப்டன் வைஸ் கேப்டன். சரிங்களா, டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள், அட்டு பாலா எஸ் தமிழ்னு டெலிகிராமில் இதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு கிடைக்கும். சேனலோட நேம் பாலா தமிழ்னு மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஒரு எழுத்து இருக்காது. சரிங்களா, சரி ஓகே. டிசி பிளேயர்ஸோட ஸ்டாட்ச் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். பிரித்விஷா வந்து 5 மேட்சுக்கு 1.5% தான் அடிச்சிருக்கிறாரு, இருந்தாலும் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் பிளேயர். சரிங்களா, டேவிட் வார்னர் கடைசி ஒரு 5 மேட்சுக்கு 1 30 தான் வந்திருக்கு, கவலைப்படாதீங்க. இவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னா பேட்டிங் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக மஸ்ட்டு பிக் பிளேயர். மிச்சல் மார்ஸ் 1.5% ப்ளஸ் 1 9 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, தவிர்க்கவே முடியாத குட் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன். சரிங்களா, ரிஷப் பண்ட்டு 1.3% தான் அடிச்சிருக்கிறாரு, ஒரு வேறு லெவல் கம்பேக்கில் நம்ம ரிஷப் பண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், இந்த மேட்ச் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும். டி ஸ்டப்ஸு 1.5% 2 விக்கெட்டுகளை எடுத்துருக்கிறாரு, விக்கெட் கீப்பிங்கில் இவர் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, பட் இருந்தாலும் பார்ட் டைம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது, முக்கியமாக விக்கெட்டும் எடுப்பார், அதிரடி பேட்டர் கூட. அக்சர் பட்டேல் 4 விக்கெட்டுகள் கைப்பற்றியிருக்கிறாரு, தேவைப்பட்ட பேட்டிங்கும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விளாடுவார். சரிங்களா, அக்சர் பட்டேல் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கணும். எல் யாதவ் 1.5% 1 30 அடிச்சிருக்கிறாரு, ப்ளஸ் 4 விக்கெட்டுகளையும் எடுத்துருக்கிறாரு, யூஸ்ஃபுல்லான ஒரு கீ ஆல்ரவுண்டர். குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகள் மட்டும்தான் கைப்பற்றி இருக்கிறாரு, பார்க்கலாம் இந்த பிச்சு இவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏ நார்ஜே 2 விக்கெட்டுகள் மட்டும்தான் வந்திருக்கு, இந்த பிச்சு கண்டிப்பாக இவருக்கு கை கொடுக்கும். ஏ நார்ஜே பிளேயிங்கில் அவங்கள இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எடுத்துக்கணும். சரிங்களா, கே அகமது 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். எம் குமார் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார்.
சரிங்களா. கே அகமது கண்டிப்பாக டீமில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. சரி, இப்போ வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான் கிராண்ட் லீகை வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க்கை அடிக்க முடியும். அந்த பிளேயரோட டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீப்பிங் செக்ஷன் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். லோ பர்சன்டேஜில் பி சிங்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பிளேயர். லோ பர்சன்டேஜில் கீப்பிங்கில் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். மேட்சை எப்போ வேணும்னா திருப்புவார். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், மறந்துடக்கூடாது. ஜே சர்மா, அதுக்கப்புறம் ஜே சர்மா வந்து நம்ம எடுக்கலாம். பி சிங்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். டி ஸ்டப்ஸு பி சிங்கு, முக்கியமாக பி சிங்குக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து டி ஸ்டப்ஸுக்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஜே சர்மாட்ட போகலாம். பி சிங்கு மஸ்ட்டு பிக் பிளேயர் லோ பர்சன்டேஜில். அடுத்ததாக பேட்டிங்கில் வந்து பார்ப்போம். பிருத்வி ஷா வந்து கிடப்பார், 34% தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து ஏ டைடு பிருத்வி ஷாவை விட ஒரு மஸ்ட்டு பிக் பிளேயர். கண்டிப்பாக இவர் டீமில் வந்தார்னா ஏ டைடு நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக பிளேயிங்கில் வந்து இருப்பார், பார்க்கலாம் சரிங்களா. ஏ டைடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆல்ரவுண்டரில் எல் யாதவ், நல்லா கேட்டுக்கோங்க. ஆல்ரவுண்டரில் லோ பர்சன்டேஜில் எல் யாதவ் சிறப்பான ஒரு பிளேயர். கண்டிப்பாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர் தவான் இருக்கார், அவரை விட பெஸ்ட்டு ரீசன்ட் ஃபார்ம்னு பார்க்க போனால் எல் யாதவ் சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார். மேலே கிறிஸ் வாக்ஸு, சிக்கந்தர் ரசாலா இருக்காங்க. ஸோ அவங்களாம் ப்ளே பண்ணுறது டவுட்டு தான். சப்போஸ் வந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டெலிகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா. பவுலிங் செக்ஷனில் பார்க்குறோம். பவுலிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு ஏ நார்ஜே வந்து சூப்பரான ஒரு பிக்கு. ஸோ என்னை கேட்டால் அவர் ஒரு மஸ்ட்டு பிக் பிளேயரில் லோ பர்சன்டேஜில் இருக்கார், எடுத்துக்கலாம். கேப்டனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக எம் குமார் வந்து ட்ரை பண்ணலாம், ராகுல் சகர் வந்து ட்ரை பண்ணலாம். எம் குமார், ராகுல் சகர்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். முக்கியமாக ராகுல் சகருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஏ நார்ஜேவுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா இல்லாத பட்சத்தில் எம் குமார்கிட்ட நம்ம வந்து போகலாம். ஸோ இவங்க இந்த லோ பர்சன்டேஜில் இருக்கிற பிளேயரை செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டாப் ரேங்கில் போக முடியும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதன்படியாக கூட நீங்கள் டீமை எடுத்து நீங்களே கூட ஒரு 10-15 டீமை உருவாக்குங்க சரிங்களா. சரி, டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மேட்சில் பஞ்சாப் வந்து வெற்றி பெறுவார்களா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வெற்றி பெறுவார்களான்னு ஒன் வின் அப்ளிகேஷனில் சொன்னாலே போதும் பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஐபிஎல்லில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வேறு லெவலில் முன்னேற முடியும் சரிங்களா. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், உடனே யூஸ் பண்ணி உங்கள் வெற்றியை ஆரம்பிங்க. டீம் நம்பர் 1, ஜே சர்மா எடுத்திருக்கோம், டி சிங் எடுத்திருக்கோம், ஸ்டப்ஸ் வந்து வைஸ் கேப்டன், டேவிட் வார்னர், சிக்கர் தவான் எடுத்திருக்கோம், ஏ டைடு, எம் மார்ஸ் கேப்டன், அக்சர் பட்டேல், லிவிங்ஸ்டோன், சாம் கரன் அண்டு ஏ சிங் எடுத்திருக்கோம். முக்கியமாக சொல்கிறேன், என்ன ப்ரோ ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா. டீம் நம்பர் 2, ஜே சர்மா எடுத்திருக்கோம், ஸ்டப்ஸ் வந்து கேப்டன், வார்னர் அண்டு சிக்கர் தவான், ஏ டைடு, எம் மார்ஸ் வைஸ் கேப்டன், அக்சர் பட்டேல், லிவிங்ஸ்டோன் எடுத்திருக்கோம், சாம் கரன் அண்டு ஏ நார்ஜே எடுத்திருக்கோம், ஏ சிங் எடுத்திருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. டீம் நம்பர் 3, ஜே சர்மா ஸ்டப்ஸ் எடுத்திருக்கோம், டேவிட் வார்னர் கேப்டன், பிருத்வி ஷா எடுத்திருக்கோம், மார்ஸு, அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன், லிவிங்ஸ்டோன், சாம் கரன், குல்தீப் யாதவ் அண்டு எம் குமார், ஏ சிங் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 4, ஸ்டப்ஸ் கேப்டன், வார்னர் வந்து வைஸ் கேப்டன், சிக்கர் தவன், பேர்ஸ்டோ, ஏ டைடு, மார்ஸ், அக்சர் பட்டேல், லிவிங்ஸ்டோன் அண்டு சாம் கரன், ஹெச் பட்டேல் அண்டு ஏ சிங் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 5, ஜே சர்மா ஸ்டப்ஸ் வைஸ் கேப்டன், டேவிட் வார்னர் எடுத்திருக்கோம், ஜே பேர்ஸ்டோ அண்டு எம் மார்ஸ் வந்து கேப்டன் போட்டிருக்கோம், அக்சர் பட்டேல், லிவிங்ஸ்டோன், சாம் கரன் அண்டு எல் யாதவ், ஹெச் பட்டேல், ஏ சிங் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 6, ஜே சர்மா பி சிங்கு ஸ்டப்ஸ் கேப்டன், வார்னர் அண்டு பிருத்வி ஷா, மார்ஸ் வந்து வைஸ் கேப்டன், அக்சர் பட்டேல், லிவிங்ஸ்டோன் அண்டு சாம் கரன், கே அகமது அண்டு ஏ சிங் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 7, ஜே சர்மா எடுத்திருக்கோம், ரிஷப் பண்ட்டு, ஸ்டப்ஸ் எடுத்திருக்கோம், வார்னர் கேப்டன், மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, எம் மார்ஸு, அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன், லிவிங்ஸ்டோன், சாம் கரன் அண்டு கே அகமது, ராகுல் சகர் அண்டு ஏ சிங் எடுத்திருக்கோம். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு மதியானம் 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. சரி ஓகே,
முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? சரி, ஓகே. இந்த 7 டீமுமே அப்படியே காப்பி பண்ணாமல் சின்ன சின்ன கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றங்களை வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. இந்த டீமில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் டெலிகிராமில் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். கிராண்ட் லீக் பொறுத்தளவுக்கு லோ பர்சன்டேஜ் பிளேயரை யூஸ் பண்ணுங்கள், மெகா ஜியெல்லாம் வின் பண்ண முடியும், சரிங்களா? நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.